வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் வளம் பெற நலம் பெற இந்த தேச கனவுகள், மாநில கனவுகள் இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல நான் செய்து வரும் முயற்சிகளை நீங்கள் அறிவீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல்களின் போது தமிழகம் தலைநிமிர கலைஞரின் நிர்வாக அனுபவம்தான் அவசியம் என்ற நம்பிக்கையோடு திமுக வென்றாக வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயத்தால் அன்றைக்கிருந்த நிலவரப்படி தேமுதிக கூட்டணிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் திமுக வென்று ஆட்சியை பிடிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல யோசனைகளை தொகுத்து கலைஞருக்கு யோசனைகள் என்ற தலைப்பில் பதிவாய் பரப்பி கொண்டிருந்தேன். அதோடு மட்டும் நின்றுவிடாது, கலைஞருக்கும் திமுகவின் இன்றைய செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அதை தபால் மூலமாகவும் தொடர்ந்து அனுப்பி வந்தேன். கோபாலபுரம் இல்ல முகவரி, ஸ்டாலின் இல்ல முகவரி, ஸ்டாலினின் கொளத்தூர் அலுவலக முகவரி, அதேபோல் கலைஞர் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது காவேரி மருத்துவமனை முகவரிக்கு ஒரு செட்டு, அடுத்தது கலைஞரின் உதவியாளர் சண்முகநாதன் பெயருக்கு கோபாலபுரம் இல்லத்துக்கு ஒரு பிரதி, இப்படி தொடர்ந்து அனுப்பி வந்தேன். என் யோசனைகள் தளபதியார் பார்வைக்கு சென்றதா, இல்லை இந்த வைஸ்மன் திங்க் அலைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ஸாக தெரியல. இப்போ இன்றைக்கி வந்து தமிழ் இந்துவில் தளபதியாரின் பேட்டி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. அதில் திமுகவின் பெரிய பலம் அதன் தொண்டர்கள், மிக வலுவான கட்சியோட கட்டமைப்பு, பலவீனம் மூணு தளங்களில் இயங்குகிற இந்த கட்டமைப்பின் தளங்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி, மேலே தலைமை கழகத்துக்கும் மாவட்ட கழகத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு, ஆனால் மாவட்ட கழகத்துக்கும் கீழ்நிலை நிர்வாகிகளுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கிறத உணர முடியுது, அதை குறைக்கணும். கட்சியோட அடித்தளமாக இருக்கிற கீழ்நிலை நிர்வாகிகள் தொண்டர்களோட குரல் கட்சியோட செயல்பாட்டில் அதிகம் எதிரொலிக்கணும், அவங்க எண்ணங்களுக்கு ஏற்ப கட்சியை பலப்படுத்தணும். இதுக்காகத்தான் ஒரு பயணத்தை தொடங்குறேன். மாநிலம் முழுக்க எல்லா நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அடுத்த ஒரு மாதம் முழுக்க சந்திக்கிறேன். மக்கள் விரும்புகிற மாற்றத்துக்கு கட்சிக்காரங்களும் தயாராகணும், இப்படி சொல்லியிருக்கார். நான் கொடுத்த யோசனைகளில் சொல்லியிருக்கும் கருத்து, அதனோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. 31வது பாயிண்டாக கொடுத்துருக்கேன். கட்சியின் மையப்புள்ளியாக அறிவாலயமோ கோபாலபுரம் சிஐடி காலனியோ இருக்கக்கூடாது. மக்களை தேடி சென்றது போல கட்சியினரை தேடி மாவட்ட கட்சி அலுவலகங்களுக்கு ஸ்டாலின் செல்ல வேண்டும். மாசேக்கள் கிராமம் வரை சென்று தொண்டர்களுடன் ஒட்டும் உறவும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உட்கட்சி ஜனநாயகம் வலுப்பெற வேண்டும். வேட்பாளர் தேர்வு உட்பட கடைக்கோடி தொண்டனும் பங்கு பெறும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். இதற்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணலாம். அவர்னா ஒன்றை எழுத்துங்க, இவர்னா ரெண்டை எழுத்துங்க, யாரும் பிடிக்கலனா மூன்றை எழுத்துங்க. இதைப்போல் இது என்னுடைய யோசனைகளை கழக தலைமையின் பார்வைக்கு கொண்டு செல்ல என்னாலான எல்லா முயற்சிகளையும் நான் மேற்கொண்டேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய திமுக மக்கள் பிரதிநிதிகள், கட்சி பொறுப்பாளர்கள், இப்படி ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ஃபேஸ்புக்கில்னா இன்பாக்ஸ் மெசேஜ் அனுப்புறது, ட்விட்டர்லன்னா ட்வீட் போடுறது, மென்ஷன் பண்ணுறது, இப்படி நிறைய முயற்சிகளை எடுத்தேன். என் யோசனைகள் தளபதியார் பார்வைக்கு சென்றிருக்கும் என்று நம்ப விரும்புகிறேன். இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னா,
திமுகவின் எதிர்காலம் நல்லா இருந்தால் தமிழகத்தின் எதிர்காலம் நல்லா இருக்கும். இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. வந்து கலைஞர் மேல் ஒரு காதல் உண்டு, கடும் விமர்சனங்களும் உண்டு. ஆனால் தமிழகத்தின் மீது எனக்கு எந்த விமர்சனங்களும் இல்லை. தமிழ் மக்கள், தமிழக மக்கள் நல்லாட்சியை பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும். இதுதான் வந்து என்னுடைய நோக்கம். அதுக்காக எந்த